Hi friends, welcome to Priya Samayal. Priya Samayal, I will show you how to make a plum cake. It is very tasty and yummy. Now we will see the cake. Now we will see the Christmas special. We will see the cake. We will see the nuts. Now we will see the cake. இங்க வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸை வந்து இந்த பவுல்ல சேர்த்துக்கறேன் ஒரு கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கேன் கால் கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துறலாம் முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட போறேன் ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை கப் அளவுக்கு sugar எடுத்து வச்சிருக்கேன் sugar-ஐ வந்து சாஸ்பேன்ல சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இது நல்லா கேரமல் ஆகட்டும் இது நல்லா மெல்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் sugar வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் வரணும் இந்த மாதிரி கரம்லைஸ் பண்ணிட்டு நம்ம sugar சேக்கும் போது கேக்குக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்க போறோம் தண்ணி சேக்கும் போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா சேக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேக்கும்போது நல்லா தெரிக்கும் அரை கப் sugar எடுத்துறேன் அரை கப் தண்ணி சேர்த்துக்க போறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா கொதிச்சா போதும் இது ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்ல ஒரு காபி கலருக்கு வந்திருக்கு பாருங்க இது வந்து கேக்குக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி sugar-ஐ வந்து caramelize பண்ணி எடுத்துக்கறேன் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இங்க வந்து கேக்குக்கு வந்து ஒரு फ्लेவர் கொடுக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் 2 கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து மிக்ஸில சேர்த்து இந்த sugar-ஓட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறேன் இது வந்து கேக்கோட फ्लेவர்க்காக சேக்கறேன் இப்போ இத நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வந்தறலாம் சிங் பவுல்ல 1/2 கப் பால் எடுத்துக்கேன் 1/2 கப் அளவுக்கு sunflower oil எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இங்க வந்து ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து இப்ப சலிச்சு எடுத்துக்க போறேன் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கேன் மைதா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் இதிலே சேர்த்துறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா சலிச்சு விட்டுறலாம் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுட்டேன் கால் கப் அளவுக்கு sugar எடுத்து அதையும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் இதோட mix பண்ணிட்டேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் sugar ஆக்கி அதையும் சலிச்சு இது கூட சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கரம்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல sugar syrup அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கேக் பேட்டர்ல வந்து சேக்கறேன் நல்லா கலந்து விட்டுறலாம்
இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் பாருங்கள், நம்ம ப்ளம் கேக் நல்ல கலராக வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து நல்ல ஆரஞ்ச் ஜூஸில் நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சோக் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. 1 hour ஆகிடுச்சு நான் சோக் பண்ணி வச்சு நல்லா உரி ரெடியாக இருக்குது. இந்த நட்ஸ் கலவையும் நம்ம வந்து பேட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் பேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி இதை தட்டி விட்டுறலாம். மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சிடலாம். இது நல்லா பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். 10 minutes வந்து டைம் வச்சுருக்கேன். 10 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து உள்ளே வச்சிடலாம். 170°C ஒரு 40 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 minutes ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா திரும்ப 5 minutes வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. கேக் வந்து ஒரு 45 minutes நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அன்மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு சைடெலாம் லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டாக பேக் ஆயிருக்கு. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம கையில் எடுக்கும்போதே ரொம்ப பஞ்சு போல் ரொம்ப அருமையாக குக் ஆகிருக்கு. எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலரில் வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். கத்தி வைக்கும்போதே ரொம்ப ஈஸியாக கட் ஆகுது. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பேக் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.